இந்தியாவிலேயே முதன்மையான மற்றும் பழமையான பறவைகள் சரணாலயம் என்றால் தமிழகத்திலிருக்கும் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம்தான். சென்னையிலிருந்து 75 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் இந்த சரணாலயத்தில் உள்ள இயற்கை எழில் கொஞ்சும் ஏரிகளும் அடர்ந்த மரங்களும் தேசிய அளவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் வெளிநாடுகளிலிருந்து அதிக அளவில் பறவைகள் இங்கு வந்து செல்கின்றன. அப்படி இருக்க இந்த சரணாலயத்தின் பரப்பளவை குறைக்க வனத்துறை நடவடிக்கை எடுப்பதாகவும் அந்த இடத்தை தனியார் நிறுவனங்கள் ஆக்கிரமிப்பதாகவும் புகார்கள் எழுந்துள்ளது. 1998 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின்படி வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயமாக மாற்றப்பட்டது. இந்தியாவில் உருவான முதல் பறவைகள் சரணாலயம் இது. சரணாலயம் என்பது வேடந்தாங்கல் ஏரி மற்றும் அதனை சுற்றியுள்ள 5 கிலோமீட்டர் பரப்பளவு ஆகும். எந்த ஒரு சரணாலயத்தின் இடத்தையும் வனவிலங்குகளின் நலனை கொண்டு அதன் பரப்பளவை குறைக்கவும் கூட்டவும் முடியும். ஆனால் பரப்பளவில் மாற்றம் செய்வது உயிரினங்களுக்கு எந்த வகையில் உதவும் என்பதை ஆய்வுகள் மூலம் நிரூபிக்க வேண்டும். வனத்துறை அதிகாரிகள் எந்தவித ஆராய்ச்சியும் விவாதமும் நடத்தாமல் வேடந்தாங்கல் பறவைகள் காப்பகத்தை 5 கிலோமீட்டர் சுற்றளவிலிருந்து 3 கிலோமீட்டராக குறைக்க வேண்டும் என்று மாநில வன உயிரியல் வாரியத்திடம் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். இதனை ஏற்றுக்கொண்ட தமிழக வன உயிரியல் வாரியம் உடனடியாக இந்த கோரிக்கையை தேசிய வன உயிரியல் வாரியத்திற்கு அனுப்பி வைத்தது. கடந்த மார்ச் 19 அனுப்பப்பட்ட அந்த கோரிக்கையில் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் 3 முதல் 5 கிலோமீட்டர் வரையிலான பரப்பளவில் ஏற்கனவே தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. அவற்றை கட்டுப்படுத்துவதில் ஈடுபடுவதால் சரணாலயத்தில் பிற பகுதிகளை கவனிக்க முடியவில்லை. எனவே சரணாலயத்தின் பரப்பளவை 5 கிலோமீட்டரிலிருந்து 3 கிலோமீட்டராக குறைக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்போது இந்த விவகாரம் வெளியே தெரியவில்லை என்றும் அதே நேரம் மார்ச் 30 சரணாலயத்திற்குள் செயல்பட்டு வரும் ஒரு தனியார் மருந்து உற்பத்தி தொழிற்சாலை தேசிய வன உயிர் வாரியத்திற்கு தனது தொழிற்சாலை விரிவாக்கத்திற்கு அனுமதி கேட்டு கடிதம் அனுப்பியிருந்தது. அதில் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் 3 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது மட்டுமே என்றும் தாங்கள் 3 கிலோமீட்டர் பரப்பளவிற்கு வெளியே இருக்கிறோம் என்றும் தெரிவித்திருந்தனர். இதிலிருந்து வனத்துறையும் தனியார் தொழில் நிறுவனங்களும் பேசி வைத்துக் கொண்டு திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஜெயராமன். வேடந்தாங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இப்போ சமீப காலத்தில் ஒரு பெரிய கெடு ஒன்று உருவாகி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அது மார்ச் 19 பிரின்சிபல் செக்ரட்டரி ஷம்பு கலோலிக்கர், நம்மளோட சுற்றுச்சூழல் துறையோட செயலாளராக இருந்தவர், அவர் வந்து ஒரு கடிதம் ஒன்று தேசிய வன உயிர் ஆணையத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தோட எல்லைகளை வந்து குறைஞ்சி அதோட பரப்பளவை குறைக்கிறதுக்கான ஒரு அனுமதி கேட்டு நேஷ்னல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பிச்சிருக்கிறார். இது செய்வதனால இந்த வேடந்தாங்களோட பரப்பரவு குறையிறதுனால அது அந்த சுற்று வட்டாரத்தில் குறைக்கப்பட்ட இடங்களில் வணிகம் மற்றும் தொழிற்சாலைகளோட எண்ணிக்கை அதிகமாகி அந்த ஒட்டுமொத்த பகுதியோட தன்மை மாறி அது வந்து ஒரு பறவைகள் வரத்துக்கோ விவசாயம் செய்கிறதுக்கோ தகுந்த ஒரு இடமா இருக்காது அப்படின்ற ஒரு அச்சத்தை உருவாக்கியிருக்கு. இதுதான் இப்போ வந்து நடந்திருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. இந்த கேஸில் வந்து வனத்துறைக்கு பரிந்துரை செய்யறதுக்கான ஒரு அதிகாரம் இருந்தால் கூட அந்த பரிந்துரைக்கு அடிப்படையாக இருக்கிற காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த குறைக்கப்பட்ட இடங்களில் வணிகத்துக்கும் தொழிற்சாலைகளுக்கும் இடைஞ்சலாக இருக்குது சரணாலயம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அதை வந்து குறைக்கிறாங்க. வனத்துறைக்கும் வணிகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது, இருக்கக்கூடாது. வனத்துறைக்கு வனத்தோட பாதுகாப்பும் வனத்தில் இருக்கக்கூடிய பல்லுயிரோட பாதுகாப்பும் இந்த வனங்களை பாதுகாக்கிறதுக்கு மக்களோட பங்கேற்பை வளர்க்கறதுக்கான ஒரு வழிகளை தேடுவதும் தான் வனத்துறையோட பொறுப்பு. இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பெரிய பிரச்சனையாக வெடித்தவுடன் தமிழக வனத்துறை ஒரு செய்தியை வெளியிட்டது. அதாவது, வேடந்தாங்கல் சரணாலயத்தில் பரப்பளவை குறைக்கவில்லை, மாறாக சரணாலயத்தில் மைய புள்ளியிலிருந்து 1 கிலோமீட்டர் வரை முக்கிய பகுதியாகவும், 1 முதல் 3 வரையில் உள்ள பகுதியை அடுத்த பகுதியாகவும், 3 முதல் 5.5 கிலோமீட்டர் வரை உள்ள பகுதியை சுற்றுச்சூழல் சென்சிட்டிவ் பகுதியாகவும் திட்டமிடப்பட்டது என்று கூறப்பட்டது. பொதுவாக ஒரு வனப்பகுதி சரணாலயமாக இருந்தால் அந்த சரணாலயத்தில் எல்லையிலிருந்து 10 கிலோமீட்டர் பரப்பளவு வரை சுற்றுச்சூழல் சென்சிட்டிவ் பகுதியாக அறிவிக்கப்படும். ஆனால் வனத்துறையோ சரணாலயத்தில் ஒரு பகுதியையே சுற்றுச்சூழல் சென்சிட்டிவ் பகுதியாக காட்டியிருக்கிறது.
இதுவே தவறு என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்கிறார்கள். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் என்பது சுற்றுச்சூழலுக்கு மிக முக்கியமானது. பறவைகள் தங்களை இனப்பெருக்கம் செய்து கொள்வதற்கு வேடந்தாங்கலைத்தான் நம்பி இருக்கின்றன. இங்கு விவசாயமும் மக்கள் வாழ்வும் வேடந்தாங்களுக்கு வரும் பறவைகளை நம்பி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பரப்பளவு குறைக்கப்பட்டால் அது பறவைகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஆபத்தாக முடியும். இதனால் சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய கேடு ஏற்படவும் வாய்ப்பிருக்கிறது என்கிறார்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்.